பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சோலே பட்டூரை செய்யலாம். சோலே பட்டூரை அன்னைக்கு ஹிந்தியில் சொல்லுவாங்க காபுல் கடலையும் மைதா மாவில் பூரி. காபுல் கடலையில் கொழும்பு, மைதா மாவில் டிஃப்ரெண்ட்டாக பூரி செய்கிறது. ஃபஸ்ட்டு பூரி செய்கிறதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். மைதா ஒரு கப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு, தயிர் 3 ஸ்பூனு, இட்லி சோடா 1 பிஞ்சு, கொஞ்சோண்டு உப்பு, 3 ஸ்பூனு ரவை, உப்புமா செய்கிறோம் இல்லையா மீடியம் ரவை, அதே 3 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் ஜல்லடை பண்ணிக்கலாம். மைதா போட்டுட்டு இருக்கிறேன், சோடா போட்டுட்டு இருக்கிறேன், இது நல்லா ஜெயிச்சிக்கலாம் பாருங்க. தயிர் போட்டுட்டு இருக்கிறேன், ரவை போட்டுட்டு இருக்கிறேன், உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய். இப்போ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மாவு தயார் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி பாருங்க மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க இப்படி எண்ணெய் தடவிட்டு தட்டை மூடி 3 மணி நேரத்துக்கு மாவு ரெஸ்டில் வச்சிடலாம். இப்போ கடல கொழம்பு செய்யறது பார்க்கலாம். காபுல் கடலை ஒரு 5-6 மணி நேரத்துக்கு ஊற வச்சு அப்புறம் இது பாயில் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற 1 கப்பு. தக்காளி ஒரு 4 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற கிராமு ஒரு 2, பட்டை 3, ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூனு, மாங்காய் பவுடர் 1 ஸ்பூனு, மஞ்சாத்தூள், பாயில் பண்ணி வச்சிருந்த காபுல் கடலை 1 கரண்டி அவ்வளோ, வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கடுகு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு உப்பு 4 ஸ்பூனு, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், சீரகம் 1/2 ஸ்பூனு, 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன், இஞ்சி போட்டுட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன். இது மிக்சி பண்ணிக்கலாம். அந்த கொட்டையும் போட்டுட்டு இருக்கிற 1 கரண்டி வேக வச்ச கொட்டையும் போட்டு நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம் பாருங்க. இப்படி இப்போ ஒரு கிண்ணத்தில் இது மல்லித்தூள் போட்டுட்டு இருக்கிற, வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், இது தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி தண்ணியில் கரைச்சி போடுறதுனால கலர் நல்லா வரும், அதனால நான் இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கிறேன். கேஸ் மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிற, எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பட்டை, கிராமு, பலாவ் இலை, சோம்பு, சீரகம், ஏலக்காய், கருவேப்பிலை, இது ஒரு 30 செகண்டுக்கு இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதோ இதில் ஊற்றிடலாம். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி தண்ணியெல்லாம் வத்தி போச்சு, எண்ணெய் விட்டு இருக்குது.
இப்போ மிக்ஸி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவும் இதில் போட்டுடலாம். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி கடாய் விட்டுடுச்சு. இது உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இதோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்சூர் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க கடாய் விட்டுடுச்சு. இது எவ்வளோ நல்லா மசாலா ரெடி ஆயிருக்கு. இப்போ இந்த காபூல் கடலை வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க தட்டை மூடிட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா எண்ணெய் விட்டு இருக்கு. காபூல் கடலை கொழும்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கொழும்பை சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். கார்னிஷுக்காக கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ பட்டூரா செய்யலாம். பட்டூரா மாவு பாருங்க எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்கு. இப்போ நிறைய நைஸ் பண்ணக்கூடாது, இதை சும்மா இது இப்படி உருண்டை பண்ணிக்கலாம். உருண்டை பண்ணும்போது அந்த உருண்டை மேலே கிராக் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லா மாவும் இப்படி ஒன்றா பண்ணி இப்படி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஜாஸ்தி இது பெய்யக்கூடாது மாவு. ஒரு உருண்டை எடுத்துட்டு எண்ணெய் தடவிட்டு இது பூரி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க இப்படி ரெண்டு கையில் எடுத்து உஷாரா எண்ணெய் சிந்தாம போட்டுக்கணும். பாருங்க இப்படி பாருங்க எவ்வளோ நல்லா பூரி உப்பிட்டு வருது. நான் இன்னொன்றும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு உருண்டை எடுத்து எண்ணெய் தடவி தேய்ச்சிக்கலாம். பாருங்க இப்படி ரெண்டு கையில் பிடிச்சி எண்ணெயில் விடணும். எண்ணெய் சிந்தாமல் விடணும். இப்படி எண்ணெய் அது மேலே கொஞ்சம் போட்டுகிட்டே இருந்தால் நல்லா உப்பிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி இருக்குது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ சர்விங் பவுலில் எடுத்துகிட்டு இருக்கிற சோலே பட்டூரே ஸ்பெஷல் பூரி. இது நார்த் ஸ்பெஷல். ஸோ சோலே பட்டூரேன்னு சொல்லுவாங்க. சோலே பட்டூரே ரெடி.